கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு அற்புதமான அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். நிச்சயமாகவே ஆசீர்வாதமான குடும்பம் ஒரு சிங்கார தோட்டம் போல் இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் குடும்பம் அற்புதமான ஆச்சரியமான குடும்பமாய், அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் மாறும். கர்த்தர் அவ்வண்ணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி நல்ல சாட்சி உள்ள குடும்பமாய் மாற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, எருசலேமிலே நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம். ஐயா, இந்த ஜனத்தாருக்கு மத்தியிலே, தேசத்தின் ஜனங்களுக்கு, ஊரார் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே நானும் என் பிள்ளைகளும் அற்புதமும் அடையாளங்களுமாக இருக்கிறோம் என்று ஏசாயா சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக யோசுவா சொல்லுகின்றார், ஏய், நீங்க எல்லாரும் எப்படி வேணா சுத்தலாம், எப்படி எதை வேணுமானாலும் தேடி நாடி அலைந்து ஓடி கொண்டிருக்கலாம், அதற்காக உழைக்கலாம், பிரயாசப்படலாம், ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏனா அந்த மனுஷன் கர்த்தரை சேவிக்கிறதுல உள்ள அருமையை, அதனால் வருகிற பெரிய பலனை, பாக்கியத்தை அறிந்தவனாக இருந்தான் இந்த யோசுவா என்கிறதான மனுஷன். பாருங்க, மோசேயின் காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தது மாத்திரமல்ல, ஐயா, ஒரு மோசே என்கிறதான ஒரு அற்புதமான மனிதனோடு அவர் நடைபோட்டது நடைபழகிறது மாத்திரமல்ல, அவர் நல்ல ஒரு சேனையை நடத்தி மோசேக்கு பிறகு மிக அற்புதமாய் ஜனங்களை கொண்டு வாக்குத்தத்த பட்டணத்திலே தேசத்திலே சேர்த்தது மாத்திரமல்ல, அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கையின் ஒரு முடிவிலே சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த அற்புதமான வார்த்தையை என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் நீங்கள் கருத்தாய் கடைபிடிக்கும் பொழுது, ஐயா, உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் பயப்படுகிறவர்களாய், அதை கீழ்ப்படுகிறவர்களாய், அதற்கு செவிசாய்க்கிறவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் உங்கள் குடும்பம் சிங்கார தோட்டத்தை போல் இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனை சூழ்நிலைகளும் வரலாம், ஐயா, உலகத்தில் உள்ள பிள்ளைகளை எந்த சூழ்நிலையும் வந்து பிடித்துக் கொண்டு போகலாம். கடன்காரர்கள் வந்து பிள்ளைகளையும் பிடித்துக் கொண்டு போவது போல, ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு, பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ ஆபத்துகள் வரலாம். இந்த உலகம் சீர்கெட்டதாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இது பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழ முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் குடும்பம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். 128 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி, நல்லா கவனிங்க, உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஐயா, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாக சிந்தித்து பாருங்கள், உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரங்களில் உங்கள் வீட்டிலே கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள் என்றால் எப்படி உங்கள் வீடு எவ்வளவு சௌக்கியமாய் சந்தோஷமாய் இருக்கும். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பந்தியை சுற்றிலும் உங்களுக்கு ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து அவனை ஆசீர்வதிப்பார். அவன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, காரியமெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்த குடும்பமாய், ஐயா, இந்த குடும்பத்தை பார்த்தாலே நீங்கள் ஒருவேளை உங்கள் திருமண வாழ்க்கையை அல்லது குடும்ப வாழ்க்கையை இப்பொழுது தொடங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இப்பொழுது
இன்று தான் உங்களுக்கு திருமணமாகி இருக்கிறது, குடும்பமாகி விட்டீர்கள், அல்லது குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அல்லது பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி மாறிவிட்டார்கள். எப்படி இருந்தாலும் சரி, உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தை பார்க்கிறவர்கள், நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் இது என்று சொல்லப்படுகிறவர்களாய் வாழ வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன விலை கொடுத்தாவது, என்ன பிரயாசப்பட்டாவது, இந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த விதிமுறைகளின்படி, இந்த கற்பனைகளின்படி நீங்கள் வாழுவீர்களே, ஆனால் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே காண்பீர்கள். நிச்சயமாய் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் சங்கீதம் 112 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஐயா, அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும், செம்மையானவர்களுடைய வம்சம், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். உங்க நீதியை யாரும் புரட்டி போட முடியாது. ஐயா, கர்த்தர் உங்களுக்கு தந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை, கர்த்தர் உங்களுக்கே உங்களுக்கு என்று சொன்ன அற்புதமான ஆசீர்வாதங்களை எவரும் மாற்ற முடியாது. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் சந்ததி, உங்க சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாளா இருக்காமல் தரையா இருப்பீர்கள், கீழா இல்லாமல் மேலா இருப்பீர்கள். நிச்சயமாய் ஐயா, கர்த்தரை உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் வந்து சேரும். நிச்சயமாய் உங்களுடைய நீதி, அது என்னையா நீதி, நீங்கள் நல்லவர்கள் என்று பெயரெடுத்தீர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று பெயரெடுத்தீர்களே, நியாயமும் நீதியும் செய்தீர்களே, அது நிச்சயமாய் அது என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கும். எத்தனை பேர் ஒருமிக்க கூடி நின்று அதை பாழாக்க நினைத்தாலும் அது நடக்காது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பார்கள். உபாகமும் 6:1 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அது என்னையா பயந்து அவருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. ஓ, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். எந்த வாதை நோய் இன்பங்கள், எந்த சதி சூனியங்கள், எத்தனை பேருடைய சதியும் எரிச்சலும் பொறாமையும் வந்து உங்களை மோதினாலும் நீங்கள் கண்மலையின் மேல் வீட்டு கட்டிய புத்தியுள்ள ஸ்திரீக்கு, புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாய் இருப்பீர்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது இத்தனை அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பலிக்கும். நேற்று அதிகாலையில் அதிகாலை ஜபத்தை நாம் ஏறெடுத்த பொழுது, ஒரு வீட்டிலே கர்த்தரே தகப்பனாய் இருந்து, நம்முடைய பிதாவே உங்கள் தகப்பனாய் இருப்பாரே ஆனால், உங்கள் வீட்டை அவரே கட்டுவாரே ஆனால், வீட்டை நகரத்தையும் அவரே பாதுகாவலராய் இருப்பாரே ஆனால், நிச்சயமாய் நீங்கள் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நேற்று அதிகாலை அதை நாம் தியானித்தோம். நிச்சயமாய் கர்த்தரே உங்களுக்கு சகலவிதமான ஆசீர்வாதம் கொடுத்த நல்ல ஒரு தகப்பனாய், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் இறங்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்கள் வீட்டை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுவார். அவரே உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து உங்கள் வீட்டை கட்டுகிறவர், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்கள் திருமண வாழ்க்கையை கட்டுகிறவராய் அவர் மாறிவிடுவார். அப்பொழுது நீங்கள் பூமியிலே பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய வீட்டாராய் மாறிவிடுகிறீர்கள். கர்த்தருடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய் நீங்கள் மாறும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். பாருங்க, இந்த உபாகமும் 6 தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதிக்க வேண்டும். உன் வீட்டிலே நீ இருக்க பொழுதும், உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே செல்லுகிற நடக்கிற பொழுதும், படுத்துக்கொள்ளு கொள்ளுகிற பொழுதும் இந்த வார்த்தைகளை, கற்பனை கட்டளைகளை விலகாதபடி காத்துக்கொள், அவற்றை பற்றி தியானம் பண்ணிக்கொள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். நீங்களும் உங்கள் குடும்பமும் அப்படியாய் வாழும் பொழுது ஐயா என்ன நடக்கும்? 10:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த
நல்ல தேசத்திலே உங்களை பிரவேசிக்க பண்ணுவார். அது என்னையா நல்ல தேசம்? அது அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்தவங்க எல்லாம் அதை பெற்றுக் கொண்டார்கள். நீ கேட்டீங்கன்னா அவர்கள் பெற்றுக் கொண்டது போன்ற மகிமையான ஆசீர்வாதங்களை, மகிமையான தேசத்தை, மகிமையான பட்டணத்தை, மகிமையான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த அற்புதமான வாக்கு தத்தங்களை, நீங்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், ஓ மைட்டி காட், நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீங்கள் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பதினால் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி ஆவீர்கள். மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை உங்களுக்கு, ஓ குளோரி, அந்த மாதிரி அற்புதமான பட்டணங்களிலே வாழ்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், திடீரென்று ஏதோ குக்கிராமத்தில் வாழ்கிற பிள்ளைகள் திடீரென்று சில வருடங்களுக்கு பிறகு கேட்டா எங்கம்மா இருக்கிறான் கேட்டா, நான் லண்டன்ல இருக்கிறேன், இங்கிலாந்துல லண்டன்ல இருக்கிறேன். நீ இப்ப எங்கம்மா இருக்கிற, நீ சில சில தம்பி மாற்ற கேட்டா நான் அமெரிக்கால படிச்சுட்டு இருக்கிறேன். ஓ குளோரி, ஐயா எப்படி கிடந்த ஒரு கிராமத்துல இருந்தவங்க, ஓஹோ இப்ப நீங்க எங்க சிஸ்டர் இருக்கிறீங்க, எங்க போயிட்டு இருக்கிறீங்க அவசரமானா, நான் இப்ப ஒரு மாசமா என் மகா வீட்டுக்கு போறேன். மகா வீட்டுக்கு போறீங்களா, எங்க மகா வீடுன்னு கேட்டா என் மகா வீடு கனடால இருக்குது, ஒரு மாசம் போயிட்டு வர போறேன். மைட்டி காட், ஹல்லேலூயா, நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை உங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்வீர்கள், அங்கே வாழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் அங்கே வாழுகிற பெரிய பாக்கியங்களை, சந்தோஷமும் சமாதானமும் இருந்த ஓ அற்புதமான இடங்களில் வாழுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள் உங்களுக்கு இனாமாக வந்து சேரும். வருமா வராதா? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை படுக்க பாய் இல்லாதபடி, குடியிருக்க வீடு இல்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாளை அவர்களுக்கு வருகிற துணை, அவர்களுக்கு திருமணம் நடக்கிற பொழுது, ஓ உங்களுக்கு திருமணம், உங்களோடு திருமணம் செய்து கொள்ளுகிற ஓ மகனோ மகளோ சொல்லுவார்கள், எங்களுக்கு மூன்று வீடுகள் இருக்கிறது. ஓ மைட்டி காட், எங்களுக்கு அற்புதமான ஒரு அபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஐயோ நீங்க சொல்லுவீங்க, ஐயோ ஒரு வீடு இல்லாம இருந்தமே, படுக்க ஒரு பாய் இல்லாம இருந்தமே, என் மகளை கர்த்தர் இப்படியாய், என் மகனை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்தது, எத்தனை பெரிய பாக்கியம் என்று சொல்கிற அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா என் மகளுக்கு வேலை கிடைக்கும் 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 நீ கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், வேலை கிடைக்கவே இல்லை. ஆனாலும் என்னம்மா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, எனக்கு என் மகளுக்கு வேலை கிடைக்கலையா, ஆனா எனக்கு ஒரு மருமகனை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, கொடுத்தாலும் கொடுத்தார், கூடையை பிச்சுட்டு கொடுத்தாரு, நாலு பேர் வேங்குற சம்பளத்தை அவன் மாத்திரமே வேங்குறான். ஓ குளோரி, மைட்டி காட், நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளில் உங்கள் பிள்ளைகள் குடியிருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் கூட, அது என்ன ஒருவேளை, நிச்சயமாக நீங்களும் கூட அது போன்ற வீடுகளிலே குடியிருப்பீர்கள். நீங்கள் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள் அங்கே இருக்கும். ஐயா உங்கள் பிள்ளைகள் போகிற இடங்களிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மகனோ மகளோ புறப்பட்டு போகிற குடும்பத்திலே, அல்லது பட்டணத்திலே, அல்லது தேசத்திலே, அல்லது கம்பெனியிலே, அல்லது அந்த அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற இடங்களிலே வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவத் தோப்புகள், மைட்டி காட், ஓ குளோரி, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாயிருப்பீர்கள். ஓ குளோரி, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் ஒன்றுமே இல்லாத உங்களை, சின்னவரும் சிறியவருமாய் இருக்கிற, ஓ எளியவரும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுமாய் இருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு நாளிலே கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். ஆதலினால் நீங்கள் நிச்சயமாய், ஓ நிச்சயமாய் நாம் தியானிக்கிற நல்ல கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆபிரகாமுக்கு, நம் விசுவாசிகளின் விசுவாசிகளாகிய நமக்கு தகப்பன் என்று கர்த்தரை சொன்ன ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கலாத்தியர் மூனிலே சொல்லப்பட்டது போல உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பலிக்கும். நிச்சயமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஓ நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நேற்று உள்ள அதிகாலை ஜெபத்திலே குடும்ப ஆசீர்வாதம்
எப்படி கர்த்தரே தகப்பனாய் இருந்து கொடுப்பார் என்பதை தியானித்தோம். இனி வரும் நாட்களிலும் பாருங்கள், குறையாமல் 3 நாட்களுக்கு இதை தியானிப்போம். அருமையான தேவப்பிள்ளைகளை நிச்சயமாக இதை கவனியுங்கள், தியானியுங்கள், ஜெபியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உன்னை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஐயா, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீரே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே கைப்பட உம்முடைய பரிசுத்த வேதத்திலே எழுதி எங்கள் கைகளில் இந்த அற்புதமான தீர்க்க தரிசனங்களை நீ கொடுத்ததற்காக, நல்ல வாக்கு தத்தங்களாய் தீர்க்க தரிசனங்களாய் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசுவாசிகளின் தகப்பன் என்று நீர் சொன்ன ஆபிரகாமுடைய சொன்னது போல அன்பு சகோதர சகோதரிகளை இவ்விதமாய் ஆசீர்வதித்து இவர்களை அற்பமும் சொற்பமுமாய் இருக்கிற, திக்கற்றவளும் விதவைகளை போன்றும் இருக்கிற ஐயா, எல்லோராலும் கைவிடப்பட்டவர்களை கைவிடப்பட்டவர்கள் போன்ற நிலைமையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீ அபிரகாமுக்கு சொன்னது போலே, ஓ லார்ட், நீர் இவர்களை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து இவர்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இவர்களை சபிக்கிறவர்களை நீர் சபிப்பதாகவும் ஐயா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இவர்களுக்குள்ளே நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று நீர் ஆபிரகாமோடே சொன்ன நல்ல வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இவர்கள் மூலமாய் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே சுவாமி. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுமாய் இவர்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பூரணமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுடைய மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் நல்ல திராட்சை கொடியை போல் வாழும்படியாய் ஐயா, உங்க அனுக்கிரகம் பூரணமாய் இறங்கட்டும். இவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுமாய் இவர்கள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் வாழும்படியாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று உலகமும் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் சொல்லும்படியாய் என் தேவனே, இவர்களை சீயோனில் இருந்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் வாழ்வை காணும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பூரணமாய் இவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, எத்தனை உபத்திரவங்கள் இருக்கிறார்களோ, எத்தனையா என் சந்ததி இப்படி ஆய்விட்டது, என் மகன் இப்படி ஆய்விட்டானே, நான் எதிர்பார்த்தது போல் என் மகனுடைய வாழ்க்கை இல்லை, என் மகனுடைய வாழ்க்கை இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரிகளின் பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் உங்களுடைய சந்ததியை பூமியிலே பலத்திருக்கும்படி, செம்மையான உங்களுடைய பிள்ளைகளுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இவர்கள் வீட்டில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பூரணமாய் வெளிப்படும்படியாய், எல்லா குறைவுகளையும் என் தேவனாகி கர்த்தரே நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்களிலே குடியிருக்கும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் நிரப்பாத நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள் இவர்களுக்கு சொந்தமாகட்டும். கட்டாத வீடுகளில் குடியிருக்கவும், நட்டாத மரங்களுடைய தோட்டம் துறவுகளை இவர்கள் சொந்தமாக்கிக் கொள்ளவும் என் தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பீராக, நல்ல வேலைகளை கொடுப்பீராக, நல்ல தேசத்திலே கொண்டு இவருடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும்படியாய், நல்ல பொசிஷனிலே கொண்டு இவர்களுக்கு தாவீது சொன்னது போல மேன்மையான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொன்னது போல தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இவர்கள் போகிற தங்குகிற ஐயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்க்கைப்பட போகிற அல்லது வேலைக்காக தேசங்களை தாண்டி தேசங்களுக்கு கண்டங்களை தாண்டி கண்டங்களுக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது அங்கே வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளை இவர்கள் பார்க்கும்படியாய், நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை ரசங்களையும் ஓ ஒலிவ எண்ணங்களையும் ஓ மை காட் இவர்களுக்கு நீர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய்.
நன்றாய் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தியாய் உங்களை துதிக்கும்படியாய் என்றென்றும் சாட்சியாய் வாழும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் பூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா இந்த ஆசீர்வாதமான இவருடைய குடும்பம் ஒரு சிங்கார தோப்பாய் மாறும்படியாய் என் தேவன் உலாவுகிற குடும்பமாய் இவருடைய குடும்பம் மாறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே குடும்பங்களை மாற்றும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதமும் அடையாளங்களையும் செய்வீராக. இவர்கள் மீதும் இவர்கள் பிள்ளைகள் மீதும் நீங்காதபடி நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இதை கேட்கிற இதை இதோடு ஜெபிக்கிற ஓநாடு எங்களோடு ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற இது அநேகருக்கு ஷேர் பண்ணி அதன் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் இதை அநேகருக்கு நல்ல செய்தியாய் அனுப்புங்கள். தொடர்ந்து வருகிற இந்த குடும்ப ஆசீர்வாதம் அதிகாலை ஜபம் இரவு ஜபங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து நிச்சயமாய் வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மேன்மையான பங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பம் நிச்சயமாகவே ஒரு சிங்கார தோட்டமாய் மாறிவிடும்.